हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी इन्नी वीडियो नम्बर इन लेसन पाकपोना प्रवेशिका बुक नवीन गद्य चायनिका अ पार्टी और सेकंड लेसन वो इनकी पाकपो गद्य अब नम्बर लेसन पार्ट लेसन पार्टी वह पाती नम्बर सेकंड लेसनो एस वो एक्सप्लेन पड़पर सो एसो पेर अब टॉर्च बेचने वाले सो टॉर्च बेचने वाले अब टॉर्च लाइट विककूडियवर अब अर्थम ओके राइटर वह पाती हरिशंकर परसाई अब एल्कर सो इत ये पीरार अब पाकलवा लेखक हरिशंकर परसाई हिंदी के काव्य जगत में सो इदोड़ राइटर हरिशंकर परसाई हिंदी काव्य उलगत काव्य जगत अब काव्य उलगत हास्य रसको लेकर हास्य रस अब नगेचुवे उनर्व ओके एमोशन्स अब पाती नमक नरिया एमोशन्स वो पाती कामेडी अब विषयते बेस पन्नी लिक्नेवालोमे प्रधान रोम मुख्य आलिवर अ ஒவ்வொருத்தர் மாதிரியான ஸ்டோரிஸ் ஆர் எஸ்ஸேஸ் வந்து ரைட் பண்ணவங்க ஒவ்வொருத்தர் வந்து த்ரில்லர் ஸ்டோரி ஒரு சில பேர் வந்து லவ் ஸ்டோரி ஒரு சில பேர் காமெடி ஸ்டோரி அந்த மாதிரி எழுதுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து காமெடி ஸ்டோரிஸில் எழுதுறதுல ஒரு முக்கியமான ஆளாக வந்து இவர் இருந்திருக்காரு ஹரிசங்கர் பர்சாயி அப்படின்றவர் ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள் चौराहे पर टॉर्च बेचने वाले एक आदमी से लेखक को परिचय दा सो इत वह पाती राइटर और ओन स्टोरी दा एजार और विषयते पी ए चौराहे अब फोर वे स्ट्रीट पाती मून तेर अब सो अंदमि और इतना चौराहे फोर वे स्ट्रीट सो अंदमि और इतना वह पाती टॉर्च विक्र टॉर्च लाइट विककूड और आल ओके टॉर्च बेचने वाले एक आदमी से சோ டார்ச் லைட் விற்க கூடிய ஒரு ஆளோட இந்த ரைட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நல்ல தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு பரிச்சை அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்காங்க இவர் போக வரும்போது அந்த ஆளை வந்து இவர் பார்த்துருக்காரு லேக்கக் உசே பார் பார் தேக்தேரே ஸோ அந்த ரைட்டர் வந்து அந்த பக்கம் போகும்போதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து அவரை பார்ப்பாரு பார் பார்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம் बाद में कुछ दिनों वह दीख नहीं पड़ा அதுக்கப்புறமா बाद में அப்படினா आफ्टर दट कुछ दिनों சில நாட்களுக்கு वह दीख नहीं पड़ा அவரை கண்ணலயே பார்க்க முடியல அவர் கண்ண கேட் வந்து தெரியல அதாவது அந்த ஆளை வந்து பார்க்கவே முடியல தினமும் வந்து அந்த ஆளை அந்த இடத்துல பாப்பாரு ஆனா கொஞ்ச நாளா வந்து அந்த டார்ச் லைட் வைக்க கூடிய ஆள் வந்து அந்த இடத்துல இல்ல அப்படினு சொல்லிட்டு சொல்றாரு एक दिन उसे लेखक ने देखा कि அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வந்து ரைட்டர் வந்து பார்க்கறாரு அந்த டார்ச் லைட் விக்த அந்த ஆளை வந்து பார்க்கறாரு வ லம்பி தாடி கேசா அந்த ஆள் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு லாங் பேட் அதாவது ஒரு நீளமான ஒரு தாடியை வச்சுக்கிட்டு ஓகேங்களா தாட்டி அப்படின்னா தாடின்னு சொல்லுவோம் தமிழில் ஸோ அதே தான் ஹிந்தியில் தாட்டி லம்பி அப்படின்னா லாங் ஓகேங்களா ஸோ நீளமான தாடியை வச்சுக்கிட்டு அவர் இருந்தார் என்னடா இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே ஆனால் இப்போ பார்த்தா வந்து அவர் அந்த மாதிரி வந்து இருக்கார் லேக்கக் கே பூச்சினே பர் அப்போ வந்து ரைட்டர் வந்து கேட்குறாரு என்னாச்சு என்ன இப்படி மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பத்தாச்சலாக்கி அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா பத்தாச்சலானா நூன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா தெரிய வருது ஸோ அப்போ ரைட்டருக்கு என்ன தெரிய வருதுன்னா வ அப் டார்ச் நஹி பேஸ்டா இப்போ அந்த ஆள் டார்ச் லைட் விற்கிறது கிடையாது ஸோ இப்போல்லாம் அந்த ஆள் டார்ச் லைட் விற்கிறது கிடையாது அவர் ஆத்மாக்கி அந்த டார்ச் ஜலா ரஹாக ஆனால் அதை பதிலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆத்மா அப்படின்னா ஆன்மா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதாவது நம்ம மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டை வந்து ஒலிக்க செய்கிறார் ஓகேங்களா அதாவது டார்ச் லைட்டை வந்து உள்ளுக்குள்ள லைட் ஏரிய வைக்கிறாராம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வெளியில டார்ச் லைட்டை வந்து வித்துட்டு இருந்தாரு இப்போ நம்ம மனசுக்குள்ள வந்து லைட்டை வந்து எரிய வைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு உஸ்கி கஹானி யோதி அவரோட கதை என்னன்னு புரியல அப்பதான் வந்து அவர் இதை தான் சொல்றாரு அவரோட கதை என்ன எப்படி இப்படி மாறினாரு அப்படின்ற விஷயத்தை இந்த ரைட்டர் கிட்ட வந்து அவர் சொல்றாரு ஸோ அதுதான் இதுதான் அவரோட கதை
ஸோ நெக்ஸ்ட் பேரை பாருங்கள். ஸோ அவருடைய கதையை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டார்ச் பேச்னி வாலே ஏக் கா ஏக் மித்ரதா. ஸோ அந்த டார்ச் லைட் விற்கக்கூடியவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். தோனோ ஏக் தின் பாத்தே கர் ரஹே தேகி. இவங்க ரெண்டு பேரும் அந்த டார்ச் லைட் விற்கிறவரும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு நாள் வந்து பேசிக்கிறாங்க. என்னென்னா, கைசே பைசா பைதா கரே, எப்படி நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இஸ்கி கூஜ்மீ, அதை தேடுறதுக்காக, கோஜ் அப்படின்னா சர்ச், தேடுறதுக்காக தோனும் அலகலக் சல்படே, ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து போனாங்க. ஓகேங்களா? ஸோ பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சரி ஓகே, நீ வந்து உன் வழியை பார்த்துப்போ, நான் என் வழியை பார்த்து போகிறேன், நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. பாஞ்ச் சால் பாட், ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு, சால் அப்படின்னா இயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு டார்ச் பேச்னே வாலா அப்னி மித்ரசே மிலாம். ஸோ அந்த டார்ச் விற்கக்கூடிய அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ முதல்ல பேசிக்கிட்டாங்க ஃபைவ் இயர்ஸ் பிஃபோராக, அது தனித்தனியாக போயிட்டாங்க. இப்போ ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அந்த டார்ச் விற்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறாரு. வே லம்பி தாட்டி கே சாத் லோகோ கே பீச் மீ, ஆத்மா கே அந்தர் ஜோ அந்தகார் ஹ உசே தூர் கர்னே கி விதி பதா ரஹாதா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். வே லம்பி தாட்டி கே சாத், அந்த டார்ச் லைட் விற்கக்கூடியவருடைய ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து நீளமான தாடியை வச்சுக்கிட்டு, லோகோ கே பீச் மீ, மக்களுக்கு மத்தியில், ஆத்மா கே அந்தர், ஸோ நம்மளுடைய மனசுக்குள்ள, ஆத்மானா மனசு அப்படின்னு தோக்கிங்களா, நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம், ஆன்மாக்குள்ள நம்மளுடைய மனசுக்குள்ள, ஜோ அந்தக்கார சில இருட்டு இருக்கு, அதாவது சில வந்து விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கு, இருட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. உசே தூர் கர்ணிக்கு, அதை எப்படி தூரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி பதாரஹாதம், அதுக்கான ரூல்ஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து சாமியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல வந்து நிறைய கவலைகள் இருக்கும், சோகம் இருக்கும், அதெல்லாம் போகணும் அப்படின்னா வந்து சாமியார்கிட்ட போவோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டை வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியாதான் வந்து அந்த டார்ச் லைட் விற்கக்கூடியவருடைய ஃப்ரெண்டு வந்து செய்கிறாரு. உசே பெஹச்சான்கர், அதை தெரிஞ்சுக்கிட்டு உஸ்கே சாத், அவரோட அதாவது அவரோட ஃப்ரெண்டோட டாச் பேச்சினை வாலே தூ தீன் ரஹம், சரி ஓகே நம்மளும் நம்ம ஃப்ரெண்டோட இருக்கலாம், இருந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஃப்ரெண்டோட அந்த சாமியாராக மாறினா அந்த ஃப்ரெண்டோட இந்த டார்ச் லைட் விற்கிறவரும் வந்து ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுறாரு. ஃபிர் உஸ்னே ஏக் நிர்ணய் கர் லியாக்கி, அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறார். யார் இந்த டார்ச் லைட் விற்கக்கூடியவர், என்னென்னா அப்னி சூரஜ் ஆப்கி டார்ச் வியர்த்துஹ. ஸோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டார்ச் லைட் வித்துட்டு இருந்தார் இல்லைங்களா, ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆனது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. சூரஜ் ஆப் அப்படின்றத அவர் வந்து தன்னோட கடைக்கு பெயர் வச்சிருந்தார், சூரஜ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. சூரஜ்னா சன், ஸோ சன்னுடைய வெளிச்சத்தை வர மாதிரி தான் அவரோட டார்ச் லைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நேமை வந்து அவர் வச்சிருந்தார் தன் கடைக்கு. ஸோ நம்ம செய்கிற இந்த தொழில் வந்து ரொம்ப வேஸ்ட், ஏன்னா அதில் வருமானமே இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாமியாராக இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து தன் ஃப்ரெண்டு மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? வியர்து அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அவர் ஆகி வே டார்ச்னா பேச்சேகா. ஸோ அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணானா, இனிமேல் நம்ம டார்ச் லைட் விற்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணாரு. அந்தகார் அவர் பிரகாஷ் கே பாரேமே அப்னி மித்ர ஜோ வியாக்கியா தே ரஹாதா. ஸோ அந்தகார் அவர் பிரகாஷ், அந்தகார்னா இருட்டு, பிரகாஷ் அப்படின்னா வெளிச்சம். ஸோ இருட்டை பற்றியும் வெளிச்சத்தை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லெக்சர் மாதிரி கொடுக்குறாரு. வியாக்கியா அப்படின்னா ஒரு லாங் ஸ்பீச், ஓகேங்களா, அதை பற்றி மக்கள்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம், எப்படியெல்லாம் பேசலாம், எது வந்து மக்கள் மூட நம்பிக்கையோட நம்பிட்டு இருக்காங்க அதை பற்றியெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். ஸோ மக்களுடைய வீக்னஸ் பற்றியெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அதை பற்றியெல்லாம் இவர் வந்து கேட்குறாரு. உசே சுங்கர், அதை கேட்டு அப்னியா பதில் ஜாத்தாக, தன்னைத்தானே அவர் மாற்றிக்கிட்டாரு. ஓகே இனிமேல் நம்ம வந்து டார்ச் லைட் விற்க வேணாம், நம்மளும் இவனை மாதிரியே வந்து சாமியாராக மாறிடலாம் அப்படின்னு நினச்சாரு. அவர் மனுஷிக்கு பைசை பைதா கர்ணிக்கு நீதி ஜான் லேட்டாக, அதுக்கப்புறமா மக்கள்கிட்டேருந்து எப்படி நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ரூல்
டூல்ஸாக அவர் கற்றுக்கிட்டாரு. ஸோ நம்ம நேர்மையாக இருந்தால் வந்து சம்பாதிக்க முடியாது, ஆனால் பொய் சொல்லி ஏமாத்தினா வந்து நம்ம ஈஸியாக மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் தான் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாமியாராக மாறிட்டார். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து அவர் வந்து ரைட்டர்கிட்ட அவர் சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட் பாருங்க, ஹரிசங்கர் பர்சாயி கஹதே ஹே கி. ஸோ ஹரிசங்கர் பர்சாயி இந்த ஸ்டோரி மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா, வ வஹீ தந்தா கரேகா யானி டார்ச் பேச்சேங்க. அந்த ஆளுங்க எப்படியோ ஒன்று அதே வேலையை செய்கிறாங்களோ, தந்தா அப்படின்னா தொழில், ப்ரொஃபஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன தொழில் செய்கிறாங்க, சாமியார் வேலை, மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற வேலை, ஓகேங்களா. அவங்க அதே வேலையில் இருக்காங்களோ இல்லைனா டார்ச் லைட் விற்கிறாங்களோ ஏதோ ஒன்று, பஸ் கம்பெனி பதில் ஜாயேகா, போதும் கம்பெனி வந்து இப்போ மாறிடுச்சு. ஆக மொத்தத்தில் அவங்க முதல்ல செஞ்ச தொழில் வேறு, இப்போ செய்கிறது வேறு. ஸோ ஆக மொத்தத்தில் கம்பெனி வந்து மாறிடுச்சு, அதாவது உலகம் வந்து மாறிடுச்சு. பொய்யான விஷயங்களை வந்து மக்கள் நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க, பொய்யான விஷயங்களால் தான் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசங்கர் வந்து இந்த டாஜ் பேஷ்னிவாலி அப்படின்ற இசை மூலமாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் வந்து இந்த எஸ்ஸே வரும், செகண்ட் லெசன் எஸ்ஸி. ஸோ இப்போ நான் எடுத்த எஸ்ஸேயில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஸோ அதுக்காக தான் இந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லெசன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.